வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த மழை நேரம் வந்துருச்சுனாலே ஈவினிங் டைமில் ஏதாவது சுட சுட சாப்பிட்லாமா அப்படின்னு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தோணும். சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட சுட சுட ஒரு கப் காஃபி அப்படி குடித்தா எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு தோணும். அதுவும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு, ரொம்ப பசியோடு வர்றவங்களுக்கு சூடாக வந்து ஈஸியாக சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். செம டேஸ்டியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இது. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம முதல்ல கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் ரெண்டு விதமான கலரில் குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயத்தாள், அதுதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்ல மெல்லிஸாக நீள நீளமாக ஜூலியன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைல் உள்ள ஃபில்லிங் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் சப்போஸ் இந்த சாஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் மாற்றி கூட நீங்கள் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கரம் மசாலாலாம் சேர்த்து அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு டைப்பாகவும் நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அப்படியே தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வெங்காயத்தாள் கீழே வந்து இருக்க அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரட் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகக்கூடாது. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இல்லைன்னா சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி ஆத்தென்டிக்காக வந்து சில்லி பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். நம்ம வந்து பவுடரே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். மெல்லிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். அடுத்தது குடமிளகாயை சேர்க்குறேன். கடைசியாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட் மட்டும்தான் சாஃப்டாக வெந்திருக்கணும் உங்களுக்கு. மற்ற எல்லா காயும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா இதில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி வரும். அப்புறம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போ அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இந்த சாஸ்லே உப்பு இருக்குங்கிறதுனால நான் உப்பு தனியாக போடலை. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தாளும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கும் வெஜிடபிள்ஸு. அப்படியே நம்ம ஸ்டஃப் பண்ணி மறுபடியும் ஃப்ரை பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வெந்தும் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கட் பண்ணி வைக்கிற டைம் தான். நான் இன்றைக்கி இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டில் வந்து ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வாங்கி ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஈஸியாகவும் நமக்கு செய்ய முடிஞ்சுது. அதனால் அழகான ஒரு, நீங்கள் கடையில் வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நாலே நாலு ஸ்ப்ரிங் ரோலே உங்களுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு பேக்கெட்டே 100 ரூபா தான். நீங்கள் வந்து 20 ஸ்ப்ரிங் ரோல் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல வயிறார சாப்பிடலாம் இல்லையா. அதனால் நான் இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அழகான அப்படியே லேயர் லேயராக ஒரு லேயராக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பிரித்து எடுக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். ஆனால் நீட்டாக எடுக்க இப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு லேயர் லேயராக வந்துடும். எவ்வளோ மெல்லிஸாக அழகாக இருப்பாருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோலோட ஷீட்ஸ் அது ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை வந்து இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் இருக்கிற ஊரில் வந்து இது ரெடிமேடாக கிடைக்கல அப்படிங்கிறவங்க, நீங்கள் மைதாவில் சப்பாத்தி மாவு மாதிரியே உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சு எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நடுவில் முதல்ல இப்படி கார்னரில் வைங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே அதை சுருட்டுங்க. அப்படி சுருட்டி விட்டுட்டோம்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷேப் வந்துடும். ஆனால் இது எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மைதாவை வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு அதை இந்த ஓரத்தில் கொஞ்சம் ஊற்றி அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா அது நீட்டாக போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுக்கும் போது உங்களுக்கு
உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து வெளியில் வராது. இப்போ அதே மாதிரி நான் எல்லா ரோல்லையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி போடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு திருப்பி திருப்பி விட்டு உள்ளே இருக்க ஃபில்லிங்கோடு சேர்த்து அந்த மூணு லேயர் வரும் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுனால. இந்த மூணு லேயரும் ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌனில் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த சாஸோ இல்லை டிப்ஸ் ஏதாவது கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸு கூட கொடுத்தனுப்பலாம், பட் சூடாக அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.